ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நானும் ராக்கி வந்து மைன்கிராஃப்டில் ஒன் பிளாக் சேலஞ்ச் ஆடுறோம். ஸோ சம் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. நான் தான் முதல்ல அடிப்பேன். நான் தான் பிள்ளையை சொல்லி ஏதோ கைஸ். இந்த ஒன் பிளாக் வந்து நம்ம ஃபாக்ஸ் உடச்சிக்கிறோம். சும்மா என்னடா இது, கீழே இறக்கி விட்டுச்சு. இல்ல இல்ல, அது மேலே நிற்பேன். கவலை எனக்கு தானே வரும், உனக்கு தானே வரும். அப்புறம் நூபு இரு இரு, இப்போ நிறையா வந்துச்சு, வெயிட் பண்ணு. இது உடச்சிடறேன், கட்டி வச்சிடறேன். அப்போ இரா, என்னை தாண்ட விட்றாத. ஆ, போ. அப்பா, இப்போ கொஞ்சம் வந்து இடம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்துச்சா? இதில் கட்டுறது தானே, எட்டி பார்த்து கத்துறது தானே வெறுப்பாக இருக்கு. இது என்ன கோர்ஸ் டேட்லாம் கட்டி விட்டா? ஓகே, எதிரா இது என்ன மறந்து போயிட போறா எதுன்னு? ஆமாம், இது நம்ம வந்து வேற ஐடியா வச்சிருக்காங்க, நான் பண்ணிடலாம். சரியா? எடுத்து வச்சு போண்டா. நல்ல கையிலக்கு பொருளாம் போயிருமாடா? கண்டிப்பா போயிடும்டா. வெறுப்புடா வெறுப்புடா. சொல்லுங்க தம்பி, ஏதோ உங்களை கலாய்க்க வந்தேன். கேமுக்கே பொறுக்கல அது. சொல்லுங்க என்ன விஷயம்? அது அது கேம் வந்து ஃபேவரிட் சொன்னல. சரி சொல்லுங்க தம்பி, என்ன என்ன ஏதோ பில் பண்ணுனீங்களே, என்ன பில் பண்ணனும்? கிராஃப்டிங் டேபிள் வைக்கணும். கிராஃப்டிங் டேபிள் வச்சு கிராஃப்டிங் டேபிள் எப்படி பண்ணணும் சொல்லி நான் பண்ணிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உட் வச்சுட்டு உட்டை வந்து பிளாங்காக மாற்றணும். பிளாங்க் வந்து கிராஃப்டிங் டேபிளாக மாற்றணும். ஓ, அந்த இது எஸ்கேப் பத்தி பண்ணுவோம். அதுவா? இ அமுக்கணும். இ அமுக்கினா பண்ணலாம். ஓகே ஓகே. ஆனால் இந்த இந்த பிளாக், இந்த உட்டெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, பார்த்தா தெரியுதா? லைட்டாக டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம். இப்படி என்ன ரொம்ப திருப்பி உண்டுண்டா வழி இருக்குதா? நாம பெட் வேணும்டா ஃபாக்ஸே. ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ல இருந்து ஆடு கிடைக்கும்டா. நம்ம மைண்ட் பண்ணு. அத நீ இருக்கீ? ஆடுடா, ஆடு. ஆடு தானடா நீ இருக்கீ? திருப்பி அடி பண்ணு. ஆடு ஆடு கிடைக்கும். அத வச்சு உள்ளு எடுத்துட்டு. டேய், அது கண்ணே தெரியலடா, எப்பற அது மைண்ட் பண்ணுவேன். பாரு தெரியல. சூரியன் எந்த குள்ளடா டப்பியா வந்திருக்கு இந்த மாதிரி. ஓ, அவள சொல்லாதடா. மைன்கிராஃப்ட் போ. மைன்கிராஃப்ட் அத வச்சு நாங்க சமாளிச்சிட்டு இருக்கோம். ஆமா, என்னடா
ரியலிஸ்டிக்காக பண்ணுண்டா. ஐயோ மைண்ட்கிராஃப்ட் ஃபேன்ஸ் எனக்கு கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ஏதோ கேட்க வந்தோம்னா இந்த கரும்பு இருட்டறையை கொஞ்சம் வெளிச்சறையை மாற்றி விடேன், வெறுப்பாக இருக்குது. இருட்டறையா என்னடா பேசுகிற, சீக்கிரம் கொஞ்சம் பெட்டு செய்யுது, பெட்டு தயாரிங்கள் ராக்கி அவர்களே. பெட்டு தயாரிங்கண்ணா என்னடா கையா, லைக் உள்ளு உள்ளு வேணும்டா, உள்ளு வேணும்னா ஆடு வேணும், ஆடு வேணும்னா மைண்ட் பண்ணணும், ஆடு மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றியா. ஆமாம் மைண்ட் பண்ணு, டக்குன்னு வந்து மைண்ட் பண்ணு. தெரியாது தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க மாதிரி எனக்கு எல்லாமே அப்படிதான் இருக்குது. தெரியாத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தள்ளி நான் கொஞ்ச நேரம் வெட்டுறேன். ஆ வெட்டு 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 ஆடு வந்தால் மட்டும் அடிச்சிடாதடா, ஆடு வந்தால் தள்ளியே கொட்டுவேன் நான், அவ்வளோதான் தூங்க முடியாது. இப்போ இருட்டில் கிடையாது அவ்வளோதான், எனக்கு தூக்கமே தேவையில்லடா. அதே மாதிரி ரோபோ ரோபோடா ரோபோடா சரிடா. உலகத்தை நீ வாழவே ஆசைப்படலையாமே அப்படின்னு என்ன பண்ண, நல்லா பண்ணீங்க, நல்லா சூப்பராக பண்ணீங்க, சிறப்பாக செஞ்சீங்க, என்ஜாய் பண்ணுங்க ராக்கி. உனக்கு வேறு செஞ்சு வேற கொடுங்க, ஆடே வர மாட்டேது. ஆடுத்தா இல்லையா எவ்வளோ நான் வெட்டினது, ஆடு 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 ஓ ரவுண்ட் வச்சு நடந்த தலைவர். ஓ இந்த சைடு வரும்போது தான் நமக்கு வெளிச்சம் வரும், பகலாக போது நடத்தும் அப்ப. ஆமா அப்பா பில் பண்ணிட்டான் நூபுடா தக்க. ஏய் சூரியன் அங்கிள் ஐ நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஒரு இது வேஸ்ட் பண்ணடா கீழே டர்ட்ட. சூப்பரா 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 வா இது புள்ள. ஏய் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதிர உட்டு வச்சு கீழே கட்டறேன், டேட் வச்சு உட்டு கட்டற பைத்தியக்காரா. அப்புறம் என்ன பண்ண தேவைப்படும் உட்டு திக்கடா. ஓ இதா உட்டா, ஏய் என்ன பண்ணலாம் நீ ஃபர்ஸ்ட் கூப்பிடுற கூப்பிடு சொல்லுங்க சொல்லுங்க. என்ன போட்டு Thank you.
ஆனால் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஜிபே காசு அனுப்பிடுவோம். காசு இல்லப்பா ஆடு வருமா வராதாடா? வரும் வரும் வரும். கொஞ்சம் இன்னும் பிளாக் எல்லாம் உடச்சதுக்கு அப்புறம் நிறைய பொருள் எல்லாம் வரும். சோ நம்ம இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கான டேட் படி தான் வந்திருக்கு சரியா? சோ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ட் 2 போயிடலாமா? சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே. அது பார்ட் 2 வந்து பாத்தீனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மத்தளே நீங்க பார்ட் 2. அது ஏன் இப்படி காது போடு கிளிக்கிற கத்தி? காது கிளிதா? ஐயோ ரொம்ப கொஞ்சம் இல்ல bro, ரொம்ப ரொம்பவே கிளியுது. கொஞ்சம் வந்து வாய் சாத்தினா வந்து நம்ம பார்ட் 2 போறோம். ஸோ வந்து பார்ட் 2 வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ ஓகே. ஸோ ஃபார்மிங் ஏரியா ஒன் வீடு நிறைய கட்ட போகிறோம். ஸோ இதில் நிறைய இருக்கு. ஸோ அண்ட் வந்து லைக் நிறைய போடுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் லைட்டாக அழுத்தி விடுங்க. பாய். ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க மக்களே.